ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகள் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி 1.3 மூணாவது சம் பார்க்க போகிறோம். சம்மு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட சார்பு f(x) x²-5x+6 எனில், ஃபர்ஸ்ட் ஒன் f-1, செகண்ட் f(2a), f(2), f(x-1) ஆகியவற்றை மதிப்பிடுக அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் போடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? எஃப் என்ன கொடுத்துருக்காங்க? x²-5x+6. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சம் f-1. ஓகேவா? இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா -1 இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கே எங்கெங்கே எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா -1 அப்படின்னு போகணும். ஓகேவா? அப்போது இங்கே என்ன இருக்குது? x² அப்போ -1² - 5 × -1 + 6. ஓகேவா? இப்போது 1² அப்படின்னா அந்த நம்பரை ரெண்டு தரம் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது -1 × -1 + 1 ஆயிரும். ஓகேவா? -× - நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போது இங்கே +1, இங்கே -5 × -1 இருக்குது. 1ஐயும் 5ஐயும் பெருக்கினா 5 வரும். -× - நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ +5 + 6. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11, 11 கூட 1 கூட்டினோம்னா 13. ஓகேவா? அப்போது f(1) நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 13 அப்படின்னு கிடச்சிருக்கு. ரெண்டாவது சம் என்ன அப்படின்னா f(2a). எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2a இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 2a அப்படின்னு போடணும். அப்போது 2a² - 5 × 2a + 6. இப்போ என்ன செய்யணும்? ரெண்டு தரம் பெருக்கணும். 2a × 2a. ஓகே, ரெண்டே பெருக்கணும், நம்மளுக்கு 4 வரும். ஏ இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ. அப்போ 1 + 1 = 2, அப்போ ஸ்கொயர். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 4a² - 5 × 2a பெருக்கணும். 5 2 பெருக்கணும் நம்மளுக்கு 10 வரும். ஏ அப்போது 10a + 6. ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் 4a² - 10a + 6 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். மூணாவது சம் என்ன அப்படின்னா f(2). இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டுக்கணும். அப்போ 2² - 5 × x² + 2 + 6. 2 2 2 தரம் போட்டோம்னா 2 × 2 = 4 வரும். அப்போ 4 - 5 2 பெருக்கினா 10 + 6. ஓகேவா? இதை 2 பெருக்கு கூட்டினா நம்மளுக்கு 10 வரும், +10 வரும். அப்போ 10 - 10 வந்து நம்மளுக்கு 0 ஆயிரும். ஓகேவா? அதுக்கடுத்து நாலாவது சமம் f(x-1). இங்கே எக்ஸுக்கு பொதுவாக x-1 இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிறதுல x-1 போடணும். x-1² - 5 × x-1 நெக்ஸ்ட்டு +6. இப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு a² - b² அந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. a² + b² - 2ab அந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்கிறதுனால இதை அந்த ஃபார்முலா வடிவத்தில் எழுத போகிறோம். அப்போது x² + 1² - 2ab. இப்போது இந்த 5 வந்து உள்ளே பெருக்க போகிறோம். 5x - (-) + ஆயிரும். அப்போ +5 + 6. ஓகேவா? இப்போது x² + 1 - 2x - 5x + 5 + 6. இப்போ x² நம்பர்லாம் குடிக்குவோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 5, இங்கே 6. 1 5 6 கூட்டு நம்மளுக்கு என்ன? 12 + 12. இங்கே 2 - 2x, இங்கே வந்து -5x. அப்போ -2x - 5x குறி ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிட்டு அதே சேம் போடணும். அப்போ கூட்டினா 7x - 7x. அப்போ -7x. ஓகேவா? இப்போது x²க்கு அப்புறம் வெறும் நம்பர் தான் வரணும். அப்போ -7x + 12 இதுதான் என்ன அப்படின்னா இதோட ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம்மா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.